தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்பது எம் அனைவரதும் எதிர்பார்ப்பாகும். தேர்தலுக்கு சென்றால் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும். இன்று நாடு பாதிக்கப்பட்டுள்ளது. 19வது திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்ட போது ஜனாதிபதி அதிகாரம் குறைக்கப்பட்டு ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்றுதான் அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் இன்று அனைத்தும் குழம்பியுள்ளது. மக்களின் ஜனநாயகம் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே நாம் தேர்தலுக்கு செல்லுமாறு வலியுறுத்துகின்றோம். இன்று அமைச்சரவை ஒன்று இல்லை, நாடாளுமன்றத்தில் பிரதமர் இல்லை, அனைத்துக்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானால் மக்களின் பிரச்சனைக்கு யார் தீர்வினை வழங்குவது? நிறைவேற்று அதிகாரம் முழுமையான ஜனாதிபதிக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இதுவா ஜனநாயகம்? நாடாளுமன்றில் ஒரு பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியாவிட்டால் மக்களின் ஆணைக்கு செல்ல வேண்டும். ஆனால் ஏன் ரணில் தரப்பினருக்கு தேர்தலுக்கு செல்ல பயம் என்றுதான் தெரியவில்லை. 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டால் கூட பிரதமராக ரணிலை நியமிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வினை முன்வைக்க வேண்டுமானால் பொது தேர்தலுக்கு செல்ல வேண்டும்.